எல்லோருக்குமே வணக்கங்க. மனுஷனா பிறந்த எல்லோருக்குமே வாழ்க்கையில ஒரு டைம் அது கண்டிப்பா காதல் வரும். அப்படி ஏற்படுற காதல்ல சண்டைகள் வர்றது ரொம்பவே சகஜம்தான். சில காதல்கள் அதையும் தாண்டி பிரேக்கப்லேயே முடிஞ்சிருது. அப்படி பிரேக்கப் ஆன காதலை எப்படி சரி செய்யணும், அதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்படி தெரிஞ்சுக்கணும்னா திரையில மொத்தம் 9 க்வெஸ்சன் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த 9 க்வெஸ்சனுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணணும். அந்த 9 க்வெஸ்சனுக்குமே 3 ஆப்ஷன் இருக்கும். அந்த 3 ஆப்ஷன்ல நீங்க ஏதோ ஒரு ஆப்ஷனை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. நீங்க தேர்ந்தெடுத்த ஆப்ஷனுக்கு நேராக மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த மதிப்பெண்ணை 9 கேள்விகளுக்கும் நீங்க மொத்தமா கூட்டிக்கிட்டே நீங்கள் அதிகம் விரும்புகிறீர்களா? ஆப்ஷன் ஏ ஆம், ஆப்ஷன் பி நிச்சயமாக விரும்புகிறேன், ஆப்ஷன் சி நிச்சயமாக தெரியவில்லை. குவஸ்டின் நம்பர் 2 என்னன்னா, நீங்கள் உங்கள் கூட்டாளி மீது பைத்தியமாக உள்ளீர்களா? ஆப்ஷன் ஏ ஆம், ஆப்ஷன் பி அது என் மனநிலையை பொறுத்தது, ஆப்ஷன் சி இல்லை பைத்தியம் எதுவும் இல்லை. குவஸ்டின் நம்பர் 3, அவருடைய அரவணைப்பு உங்கள் இதயத்தை உருக வைக்கும் என்று நினைக்கிறீர்களா? ஆப்ஷன் ஏ ஆமாம், ஆப்ஷன் பி இல்லை, ஆப்ஷன் சி அது நிலைமையை பொறுத்தது. குவஸ்டின் நம்பர் 4, நீங்கள் தினமும் உங்கள் கூட்டாளருடன் நேரத்தை செலவிடுகிறீர்களா? ஆப்ஷன் ஏ ஆம், ஆப்ஷன் பி சமீப காலமாக இல்லை, ஆப்ஷன் சி அதை பற்றி எந்த கருத்துக்களும் இல்லை. குவஸ்டின் நம்பர் 5, உங்கள் கூட்டாளிக்கு தேவையான இடத்தை கொடுக்கிறீர்களா? ஆப்ஷன் ஏ ஆம் இருக்கலாம், ஆப்ஷன் பி சில நேரங்களில், ஆப்ஷன் சி ஆம் நான் இடம் தருகிறேன். குவஸ்டின் நம்பர் 6, நீங்கள் உங்களை காதலிக்க சொல்லி உங்கள் கூட்டாளியை கேட்பீர்களா? ஆப்ஷன் ஏ ஒருபோதும் இல்லை, ஆப்ஷன் பி அதை பற்றி ஒருபோதும் நினைத்ததில்லை, ஆப்ஷன் சி சில நேரங்களில் கேட்பேன். குவஸ்டின் நம்பர் 7, உங்கள் கூட்டாளருடன் நீங்கள் கிளியர் கம்யூனிகேட்டில் இருக்கிறீர்களா? ஆப்ஷன் ஏ ஆம் மிக அதிகமாக, ஆப்ஷன் பி நீங்கள் இருக்கிறீர்கள், ஆப்ஷன் சி ஒரு சண்டைக்கு பிறகு அல்ல. குவஸ்டின் நம்பர் 8, காதல் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை இறக்கியதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆப்ஷன் ஏ ஆம், ஆப்ஷன் பி உண்மையில் இல்லை, ஆப்ஷன் சி இல்லை காதல் ரொம்ப முக்கியமானது. குவஸ்டின் நம்பர் 9, நீங்கள் இயற்கையாக காதல் வசப்பட்டவரா? ஆப்ஷன் ஏ ஆம், ஆப்ஷன் பி உண்மையில் இல்லை, ஆப்ஷன் சி சில நேரங்களில் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மதிப்பெண்லாம் கூட்டிட்டீங்களா? இப்போ ரிசல்ட் என்னன்னு பார்த்துடலாம். உங்களுடைய மதிப்பெண் 90 இருந்து 140 இருந்துச்சுன்னா உங்களோட இழந்து போன காதல் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கணும்னா
நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பயணத்தின் மூலம்தான் உங்களோட இழந்து போன காதல் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். ஆமாங்க, உங்கள் லவ்வர்ஸ் கூட சேர்ந்து வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எங்கேயாவது லாங் டிரைவ் போங்க. அப்படி நீங்கள் லாங் டிரைவ் போனீங்கன்னா உங்கள் இருவருக்கும் உண்டான மனநிலை ரொம்பவே சரியாக இருக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது கம்யூனிகேட் சம்மந்தமாக சிக்கல் இருந்தாலும் இந்த பயணம் உங்களோட லவ்வர்ஸ் கூட உங்களை ரொம்பவே நெருங்க செய்யும். உங்களோட சரியான வார இறுதி பயணம் உங்களோட வாழ்க்கையில் இழந்த காதலை மீண்டும் கொண்டு வர ரொம்பவே உதவி செய்யும். உங்களுடைய மதிப்பெண் 150 210 இருந்துச்சுன்னா உங்களோட காதல் மீண்டும் புத்துயிர் பெறணும்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு தேதியில் தான் உங்களோட இழந்து போன காதல் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். உங்கள் காதலிக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேதியை ஒதுக்கி திட்டமிடுங்க. உங்களுக்கு பிடித்த உணவகம் அல்லது நீங்கள் இருவரும் முதல்ல சந்தித்த தேதியை திட்டமிடுங்க. இதன் மூலம்தான் ஒரு அன்பான இயக்கத்தை உங்களால் உருவாக்க முடியும். இந்த தேதி வந்து உங்களோட வாழ்க்கையில் இழந்த ஆர்வத்தை மீண்டும் கொண்டு வர ரொம்பவே உதவி செய்யும். உங்களை விரும்பியதையும் உங்களை நேசித்ததையும் உங்கள் லவ்வர்ஸ் உணர்றதுக்கு ரொம்பவே வழிவகுத்து கொடுக்கும். உங்களுடைய மதிப்பெண் 210 இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு படத்துக்கு போகணும் அப்படின்றத பிளான் பண்ணி உங்களுக்கான நேரத்தை நீங்கள் செலவிடணுங்க. ஸ்பா அமர்வுக்கு நீங்கள் ஏற்பாடு செஞ்சீங்கன்னா உங்கள் ரெண்டு பேரோட மனநிலை ரொம்பவே சரியாக இருக்கும். மேலும் உங்களோட இழந்து போன காதல் உங்களுக்கு திரும்ப மீண்டும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.